வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி தரும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக நான் ரேவதி ஜீவா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 9ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. சபாநாயகர் தனபால் தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. சமூக நீதியை காப்பதில் தமிழக அரசு உறுதி பூண்டுள்ளதாக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக விளங்குவதாக பெருமிதம். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 512 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 331,000 தாண்டியதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. சுயேட்சை வெற்றி வேட்பாளர்களை கடத்தும் திமுக குண்டர்கள் பல்வேறு இடங்களில் அதிமுக கூட்டணி கட்சியினர் போராட்டம். சென்னை உள்பட 7 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.